தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, கில்லி படத்தோட இறுதிக்கட்ட வசூல் எவ்வளோ பண்ணியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு கில்லி படத்தை பற்றின்றத பார்க்க போகிறோம். ஸோ ட்ரூவான அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கில்லி திரைப்படத்தை பாராட்டி நம்மளுடைய கமல தேட்டரோட ஓனர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று தளபதியை நேரிலே மீட் பண்ணி ஆசியத்தை பெற்றிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாராட்டிவாக இருக்காரு, ஒரு ரீ ரிலீஸில் எவ்வளோ கலெக்ஷன் ரெக்கார்ட் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ 9 டேஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 26 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இவர் சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் போல இருக்கு. இப்போ வந்து ஒரு போட்டோ போட்டு வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே போகும்போதும் வந்து தளபதியோட போட்டோ போட்டு தான் வந்து அந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா 9 டேஸில் 26.5 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறதா வேர்ல்டு வைடாக வந்து இந்த நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக 2வது வார வசூலாக இவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ புது திரைப்படங்கள், விஷால் திரைப்படங்கள், இந்த மாதிரி டியர் ஜி பிரகாஷ் திரைப்படங்கள் எவ்வளோ ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஒரு படத்தெல்லாம் ஓரம் கட்டி எல்லா ஷோலையுமே பிளாக் பஸ்டராக வந்து கில்லியே தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து இன்றைக்கி மே 1 தல அஜித் பிறந்த நாள் அப்படின்னாலும் அவருடைய படங்கள் பில்லா இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அலெக்ஷன் ரெக்கார்டு மட்டும் இல்லாமல் புக்கிங் வந்து கில்லி படத்துக்கு தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கில்லி தான் ஓவராலாக போய்கிட்டு இருக்குது. எல்லா ஸ்க்ரீன்லையுமே மல்டிப்ளெக்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து தரமாக சைகை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால கண்டிப்பாக இன்னையோட வந்து 12 நாள் வசூல் வந்து இருக்கு, 30 கோடியை நெருங்குன்ற மாதிரி நியூஸ் வட்டாரங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்து பார்த்திங்க தெரிஞ்சுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவே வந்து முதன் முறையான ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கின்ற மாதிரி